வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அண்ணா தமிழ். இன்னைக்கு தேதி July 12, 2021, டிவிடி எபிசோட் 641. ஃபர்ஸ்ட் நியூஸே ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, 6000 ரூபாய்க்கு ஒன்றும் இல்லை, 6000 ரூபாய்க்கு ஒன்றுமே இல்லை. 5999 வந்து நத்திங் லான்ச் பண்ண போகிறாங்களாம். இயர் ஒன் இந்தியா ஃபர்ஸ்ட் இயர் ஒன் நத்திங் வந்து இயர் ஒன் லான்ச் பண்ண போறாங்க. இயர் ஒன் தான் ப்ராடக்ட் நேமா? ஓகே. இந்தியாவில் வந்து 6000 ருபீஸ் சமைச்சிப்பா இல்லை? யூரோப்பில் 99 யூரோஸ், யூஎஸ்ல வந்து 99 டாலர்ஸ். ஆனால் இந்தியாவில் வந்து 6000 ருபீஸ். இன்னும் அந்த டிசைன் ரிவீல் பண்ணல. இதில் டிசைன் எதாவது ரிவீல் ஆயிருக்கா? ரொம்ப சின்னதாக ஏதோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல? அது முன்னாடியே தெரியுமே, டிரான்ஸ்பரண்ட் முன்னாடியே தெரியும். ஆனால் இருக்கு அந்த டிசைன்ஸ் லைட்டாக ரிவீல் ஆயிருக்கு. இதில் என்ன சொல்கிறது, சரி ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டிசைன் தான் இருக்குது. ம், ஏமே வருமே. இப்போ எவ்வளோ இவெண்ட் அப்போது? 27th, July 27th. July 27th அதுக்குள்ளே கண்டிப்பாக டிசைன் ரிவீல் பண்ணிடுவாங்க. டிசைன் ஒரு ஒரு ஃபீச்சர் ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ண பண்ணிட்டாங்க. ஏதாவது ஹைப்லேயே இருக்கணும், அப்படியே நியூஸ்லேயே இருக்கணும். அதான் ஒன் ப்ளஸ் மாதிரி தான் ட்ரை பண்ணுறாங்க, பார்ப்போம் இந்த எப்படி இருக்குன்னு. ஏன்னா ட்ரிபிள் மைக்ரோஃபோனு ஆப்பிளுக்கு காம்படிஷன், ஆப்பிளுக்கு காம்படிஷன் நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டு 6000 ருபீஸ்க்கா, 6000 ருபீஸ்க்கு ஆப்பிள் காம்படிஷன். ஆமாம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் புது இது வேற லான்ச் பண்ணியிருக்காங்க, ப்ரூ சவுண்ட் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேறு, அது வேறு பண்ணுறாங்க. வீக்லி வந்து ஒன்று ஒரு ஃபிலிம் லான்ச் பண்ணுறாங்கல்ல, போன வாட்டி வந்து டிரான்ஸ்பரண்ட் டிசைனு, இப்போ வந்து ப்யூர் சவுண்டு. ஏதோ ரெண்டு ஆடியோ இன்ஜினியர்ஸ் வச்சு ஏதோ ஒரு சின்ன வீடியோ பண்ணியிருக்காங்க, அதுல ப்ளர் பண்ணி வச்சிருக்காங்க டிசைன். அதுதான் தெரியும், அது போன இதுலயே ப்ளர் தான் பண்ணிருக்காங்க. இதுல வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாக்காக ஸ்பெஷலா வந்து வேல்யூ ஃபார் மணியா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை லான்ச் பண்றாங்களாம். இந்தியாவை காக்கா பிடிக்கிறாங்க. இந்தியாவில் எப்படியும் வைக்கணும். யூஎஸ் பிரைஸ் இருக்குல்ல, அந்த யூஎஸ் பிரைஸ் அப்படியே கிராப் பண்ணிட்டு. ஒன் ப்ளஸ்ல இல்ல டிடபிள்யூஎஸ்ல வந்து ஏஎன்சி இல்ல. ஆமா, அவங்க வந்து ப்ரோ பட்ஸ்ன்னு வேற லான்ச் பண்ண போறாங்கன்னு வேற ரூமர் இருக்கு. அது லான்ச் பண்றதுக்குள்ள வந்துட்டாங்க. Redmi Note 10 5G, போக்கோ M3 Pro 5G, அதே போன் வந்து திருப்பி லான்ச் பண்ண போறாங்க. மாத்திர மாதிரி இருக்கு, அதாவது ஒன்றும் மாற்ற மாட்டாங்க. ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வெர்ஷன் வேணா, அதாவது சீப்பர் வெர்ஷன், அதாவது 4GB ரேம் வெர்ஷன். ரெட்மி வந்து அதிகமாக தான் கொடுப்பாங்க, போக்கோ தானே கம்மியாக கொடுப்பாங்க. தெரில, ஏதாவது சீப்பர் வெர்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூஸ்வலா வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில ரெட்மி லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் தான் போக்கோ லான்ச் ஆகும். இப்ப வந்து போக்கோ முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க, அதுக்கடுத்து தான் இப்ப ரெட்மி ஃபார்முலா மாத்திட்டாங்க, அவ்வளவு அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் மோஸ்ட் அஃபோர்டபுள் 5G ஃபோன் ஃப்ரம் ரெட்மி அப்படின்னாங்க. ரெட்மியோட மோஸ்ட் அஃபோர்டபுள். இல்ல இல்ல, ஆக்சுவலா இதான் ரெட்மிலேயே 5G இந்தியால. ஓ, இதுக்கு முன்னாடி ரெட்மில வந்து 5G இல்ல, மீல தான் இருக்கு. ஆமா, மீல Mi 10i அதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கு. ரெட்மி நோட் 10 சீரீஸ்ல வந்து 5G இந்தியாவில் லான்ச்சே ஆகலைல்ல. ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்போ? ப்ரைஸ் அதே ரேஞ்சில் தான் இருக்கும், 15,000 ரேஞ்ச். போக்கோவில் என்ன இருக்குமோ அதே தான் இருக்கும். 13999, இது 14999. ரியல்மியும் இதே தான் இருக்கு, Realme 8 5G அப்படின்ட்டு இதே ரேஞ்சில் தான் இருக்கு. போக்கோவும் இருக்கு, ரெட்மி இருக்கு, நார்சோ இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி. Dimensity 700 இருக்கு. 1200 கொடுப்பாங்க, ரியல்மி வரும் இன்னும் சீப்பாக. வெயிட் பண்ணுங்க. என்ன மீல் அவனு வருதா? அனௌன்ஸ் பண்ணாங்களா டேட்டு? ஆமாம், எப்போ? July 15th. எவ்வளோ டீஸ் பண்ணிட்டு ஃபைனலாக இங்கே வந்துருச்சு. இப்போ ஓப்பன் சேல் மீல் 11 அல்ட்ரா ஓப்பன் சேல். இதுக்கு முன்னாடி வந்து லிமிடெட் சேல் அப்படின்னு சொன்னாங்க 7th. இப்போ வந்து யாரும் வாங்கல போல இருக்கு அந்த சேல்ல. ஓபன் சேல் போட்டாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. பிரைஸ் அதே தான், அதே எஸ்பி ஆஃபர். ஆனா இந்த ஃப்ரீ பீஸ்லாம் இருக்காது. இதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் ரிப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் போட்டுருந்தாங்கல்ல, அது வந்து ஏர்லியா வாங்குறவங்களுக்கு அது கொடுத்துருப்பாங்க. சரி, இருந்தாலும் யாராவது வாங்குவீங்களா? கண்டிப்பா ரிவ்யூ வேணுமா? ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்க ரிவ்யூ வேணுமா அப்படின்னு. 70,000க்கு இந்த ஃபோனு
அதான் இந்த போனுக்கு கம்பேரிசன்ல காம்படிஷன் காம்படிஷன் ஆனா கேமரால கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். வெயிட் தான் கொஞ்சம் ரொம்ப ஹெவியா இருக்கு. இது அசன் அல்ட்ரா மாதிரி இருக்கு ஆக்சுவலி. வெயிட் எல்லாம் ரொம்ப வெயிட். ஏன்னா டாப்ல வந்து அந்த அவ்வளவு பெரிய கேமரா மாடியூல் அதை தவிர வந்து ஒரு டிஸ்பிளே இதெல்லாம் வச்சா வெயிட் ஏறாம என்ன பண்ணும்? ஆமா ரொம்ப டாப் ஹெவியா இருக்கும். பாக்கலாம். SBI ஆஃபர் அதே ஆஃபர் தான். 5000 டிஸ்கவுண்ட் இருக்கு. MIUI 12.5 லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்ட்ரிம் வெர்ஷன் தான் இது. இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன்லாம் வந்து இன்னும் வரல. ஃபஸ்ட்டு ஓகே. அது தவிர என்னென்னா இன்னைக்கு சார்ஜர் லான்ச் பண்ணியிருக்காங்க. 67 வாட் சார்ஜர். ஆக்சுவலாக வந்து மீலோன் அல்ட்ரால இந்த சார்ஜர் தான் வர வேண்டியது பாக்ஸ்லேயே. ஆனால் வந்து சர்டிஃபிகேஷன் கிடைக்கல அப்படின்ட்டு பாக்ஸில் 55 வாட் சார்ஜர் கொடுத்துட்டாங்க. ஓகே. இந்தியாவில் ஏதோ சர்டிஃபிகேஷன் பிரச்சனைலாம் இருக்குது நிறைய. ஏன்னா நிறைய ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிறது இல்லை. யூஎஸ்பி சீடு யூஎஸ்பி சீடு மாற்றலையா? மாற்றலாம் இருக்கா? தெரில. ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ்க்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இது வரைக்கும் பார்த்தா குவால்காம் குவிக் சார்ஜ் 5.0 வந்துருச்சு. இன்னும் 3.0 ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய 3.0 67 வாட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 5.0 எப்படி இருக்கும்னு? 5.0 வந்து இப்போ தான் அந்த குவால்காமோட மத்தபடி வந்து பண்டில் தான் குடுக்கிறது பெரிய விஷயம் தான். இந்த கேபிள் 6 amps டைப் சி கேபிளும் இதோட பாக்ஸ்லயே வரும். பாக்ஸ்லயே வருமா? ஏன்னா இவங்களோட இதுக்கு முன்னாடி வந்த சார்ஜர் 27 வாட் சார்ஜர் செல் பண்ணாங்க. அதுல வந்து கேபிள் வராது, சார்ஜர் மட்டும் தான் வரும். தப்பான கேபிள் யூஸ் பண்ணா வராது, ஸ்பீடு வராது. ஸ்பீடு வராது இல்லைன்னா கொஞ்சம் சில டைம்ல டேஞ்சர். ஆனா இவங்க வந்து இந்த கேபிளை தனியா வைப்பாங்களா அப்படின்னு தெரியல. இப்போ இந்த கேபிள் டேமேஜ் ஆயிடுச்சு, திருப்பி 6 amp கேபிளுக்கு எங்க போகுது? ஆமால நிறைய பிரச்சனை இருக்கு. அதை வேற USB 8 பழைய எனக்கு தெரியல. ஸோ அந்த பிரச்சனையும் இருக்குது. மோட்ரோல வந்து அடுத்தது 5G ஃபோன்ஸ் தான். இப்போ 5G ஃபோன்ஸ் தான். ஓகே. இப்போ வந்து எட்ஜ் ஃபிளாக்ஷிப் சீரிஸ் தானே இது? இந்தியாவிலே லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலையா? அதான் ஏற்கனவே ஒரு எட்ஜ் போச்சு. அது 70,000 ஏதோ லான்ச் பண்ணி யார் வாங்க போகிறாங்க தெரில. என்ன காமெடி பண்ணுறாங்க? லான்ச் ஆகுமாமா இது? 870 வச்சா 870 778G இதெல்லாம் வச்சு ஒரு ஃபோனு. டிசைன் கொஞ்சம் கேவலமா இருக்கு. என்ன ரெண்டுமே வந்து ஆனா கேமரா வச்சு என்ன பண்றாங்க? ஆமலெட் இருக்கு. அதுதான் பெரிஸ்கோப் அது இதுன்னு போட்டு. அது ஏன் மேல போச்சு பெரிஸ்கோப்? கீழ தான போட்டு இருக்கணும் யூசுவலி. இதுல வந்து புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க அவ்வளவுதான். 6.67 inch ஃபுல் HD பிளஸ் 120Hz னு போட்டுருக்கு. ஆனா ஆமலெட் தான் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸ்டோரேஜ் அப் டு 512GB வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ரேம் வந்து அப் டு 12GB ரேம் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. $120,000 வச்சுக்கோங்க.
டெக்னாலஜி அது இதுன்னு போடுவாங்க எக்ஸ்ட்ரா பெரிஸ்கோப் கேமரா அந்த கேமரான்னு போட்டா அடுத்ததே ஆப்பிள் ரூமர் வந்துருச்சு 1080p கேமரா இல்ல இது கன்ஃபார்ம்டு தான் வந்துரும் இது கன்ஃபார்ம்டு 1080p கேமரா இந்த சொல்ல முடியாது இவ்வளவு நாளா 720p கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க திடீர்னு 1080p கேமரா அப்படினா இது வரைக்கும் வச்சிருந்தவங்க எல்லாம் அவ்வளவுதானா அவ்வளவு காஸ்ட் கொடுத்து வாங்கிட்டு அந்த மேக் அந்த மேக் மேக்லாம் கண்டிப்பா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ திடீர்னு அடுத்த வருஷத்தில் 1080p கேமரானு எப்படியாலும் அப்படியே பண்ணும் எப்பயாவது பண்ணும் இல்லை சரி அட்லீஸ்ட் இந்த வாரம் நெக்ஸ்ட் டைம் அட்லீஸ்ட் பண்ணிட்டு ப்ளீஸ் ஒரு ஹோப் இருக்குது இத்தனை வரைக்கும் நான் 1080p கேமரா இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் மேக் புக் கேவலமாக இருக்குது இப்போ யூஸ் பண்ணி பாருங்க எவ்வளோ கேவலமாக இருக்கும் ஐயா யூஸ் பண்ணுறது அதுதான் அனுபவம் படும் கேவலமாக இருக்கும் நிறைய வாட்டி லைட் பார்த்துருக்கீங்க டச் பார் தானே தான் அதே தான் அதே லேப்டாப் மேக் புக் ப்ரோல ஆனா மேபி இருக்காது டச் பார் இருக்காதுன்னு நினைக்கிறேன் தெரியல அதுவும் வேற ரூமர் இருந்தது பண்ண முன்னாடி ரிமூவ் பண்றாங்களா ரிமூவ் பண்ண அப்படியே ஃபங்க்ஷன் பண்ண பண்றது நல்லது டச் யாருமே பிடிக்கல தெரியும் வேஸ்ட் ஆனா எல்லா இன்னும் ஃபியூச்சர்ல வர இதுவும் அப்படியே அடுத்து எல்லா லேப்டாப்ஸும் மேக் புக் ப்ரோ மட்டும் இல்ல ஃபுல் லேப்டாப் சீரிஸ் மேக் புக் ஏர் வரும் மேக் புக் இப்போதைக்கு மேக்புக் ப்ரோ தான் அப்கிரேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து மேக்புக் ப்ரோ தான் வரும் அதுக்கப்புறம் எல்லா லேப்டாப்ஸும் வந்துடும் அது தவிர வந்து லைடார் வந்து ப்ரோ மாடல்ஸ்ல மட்டும்தான் வரும் அப்படின்னு நார்மல் மாடல்ஸ்ல வராதுன்னு சொன்னாங்க ஐபோன் 13 ப்ரோ ப்ரோ மேக்ஸ் அதுல ஏன் ரீசன் இன்னும் சொல்லல ஆனா மேபி கொஞ்சம் சப்ளை இஷ்யூஸ் இருக்கலாம் மேபி இல்லைனா ஒரு வருஷம் கூட எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்காக மேபி 13 ப்ரோ சீரீஸ் மட்டும் தான் வரும் வெப்சைட்ல ஒரு ஆட் ஐயோ முன்னாடி திருப்பி இந்த ஆஃபர் போட்டுருக்காங்க அந்த மாதிரி மத்ததெல்லாம் ரொம்ப கம்மியா 100 ரூபாய் ஆஃபர் அவ்வளவுதான் இருக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த ஆஃபர் தான் இருக்கு மத்த நிறைய அந்த ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வந்து விக்கல போல் இருக்கு அதுக்குதான் பண்டில்டு ஆஃபர் அப்படின்னு போட்டு எல்லாத்துக்கூடிய இது கூட சேர்த்துவாங்க அப்படியே டிஸ்கவுண்ட் 1500 டிஸ்கவுண்ட் 1899 டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ஸ்மார்ட் ஸ்பீக்கர் இது கூட செக்யூரிட்டி கேமரா கூட அப்புறம் இந்த லேம்ப் கூட அது கூடலாம் சேர்த்து வித்து ஆஃபர் பண்றாங்க காம்போ ஆஃபர் அப்படின்னு இதை தவிர வந்து ஃப்ரீபீஸ் இருக்கு மீ 11X 11X ப்ரோ வாங்குறவங்களுக்கு இயர்ஃபோன்ஸ் 2 True Wireless Earphones 2 ஃப்ரீ 11X அவ்வளோ காசு கொடுத்துட்டு 30,000 வாங்குறவங்களுக்கு இந்த ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் ஃப்ரீ அது தவிர வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்ட் வந்து ஸ்க்ரீன் டேமேஜ் அது வந்து 2 times கிளைம் பர் இயர் அதுவும் ஃப்ரீயா நல்லது நல்லது அது தவிர வந்து இது வாங்குறவங்களுக்கு டிவிஸ் நிறைய டிவிஸ்ல வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப் டு 699 வர்த்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து 1 ரூபி கிடைக்கும் ஓகே 1 ரூபிக்கு ஆமாம் அதுக்கப்புறம் இந்த ஃபோன்ஸு டிவிஸ்லாம் வாங்குறவங்களுக்கு மீ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் திருப்பி அதை தான் விற்கிறாங்க 3999 ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வந்து 1000 தள்ளி விடுறாங்க ஆமாம்
அப்புறம் அந்த பிக் அண்ட் சூஸ்னு ஒன்று இருக்கு, 8 PM மிட் நைட் வரைக்கும் போட்டிருக்கு, இன்னிலேருந்து 16th வரைக்கும். அதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியல, எல்லாமே ஆஃபர்ல இருக்கு. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஏதோ ஒன்று போட்டுச்சு, இந்த பவர் பேங்க்கு 400 டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு போய் பார்த்தேன். 10:00 கூட ஆகல, அப்படி ரிஃப்ரெஷ் பண்ணாமல் போயிடுச்சு, பழைய பிரைஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இது எத்தனை யூனிட்னு சொல்ல மாட்டாங்க, இது எதுக்காக சொல்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சரி நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு லிங்க். டெய்லி வேற இது இருக்கு, டெய்லி என்னென்னலாம் ஃபோன்ஸ்ன்ட்டு டிவைசஸ்ன்னு வேற போட்டிருக்கு. கேட்டால் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், சீக்கிரமாக காலிட லிமிட்டட் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களே போட்டு அவங்களே இது எப்படி 10 மணிக்கு முன்னாடி எல்லாமே வந்துட்டு போயிடுவாங்களா? அதுதான் தெரில. அதுவரைக்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ணலன்னு, ஆனால் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் தான் இருக்குது இப்போ புது அப்டேட்டு. அக்செப்ட் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அவ்வளோதான். இது வரைக்கும் இப்போ அதாவது அந்த டேட்டா ப்ரொடக்ஷன் பில் வந்திருக்கப்புறம் வர வரைக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. நாட்ஸ் அப் யூஸ் பண்ணாமட்டும் இருக்கலாம். ஆமாம், அதுதான் பெஸ்ட்டு. ஓகே, ட்விட்டரும் ஏதோ இது பண்ணியிருக்காங்க, புது கிரீவியன்ஸ் ஆஃபீஸர்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வேறு ட்ராமா நடக்குது அங்கே. ஆமாம், இப்போ அதை நாளைக்கு பார்ப்போம். அதை நாளைக்கு பார்க்கணும்னா அது நான் எடுக்கல, அது ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இல்லை. ஆமாம், அது ஒரு வழியாக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, அதுதான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அப்படி தான். ஓகே, இதெல்லாம் தான் நியூ நியூஸ். வேறு சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட நம்ம நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் சி ஹச்சன், ஐயப்பன், மிலன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க.